வரவேற்பறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கோபாலகிருஷ்ணன். கையது கொண்டு மெய்யது பூத்தி காடுகளில் வாழ்ந்த மக்கள் குழுக்களாக வாழத் தொடங்கிய போது தங்களுக்குள் ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வீரத்தாலும் விவேகத்திலும் மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்கள் யார்? இப்படி பல கோணங்களில் தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அது ஒரு கட்டத்தில் குடவுளை என்கிற ஒரு முறையாக மாறியது. அப்படி பல பதிவுகள் ஐரோப்பிய நாகரிகத்திலும் இருக்கிறது, கிரேக்க நாகரிகத்திலும் இருக்கிறது, நம்முடைய தமிழ் கலாச்சாரங்களில் கூட பல கல்வெட்டுகளிலே குடவுளை முறைகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு பல மாறுதல்கள் இருந்தாலும் கூட வாக்கு அளிக்கிறது என்பது ஒரே முறையாக இருந்தாலும் தேர்தல் நடத்தை அப்படிங்கிறதும் அதற்குள்ளே உள்ள விதிமுறைகளும் பல மாற்றங்களில் பல தேர்தல்கள் நடைபெற தான் செய்கிறது. இந்த தேர்தல்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு கொண்டு சொல்கிறது? தலைவர்கள் எல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? ஏன் இத்தனை மாற்றங்களை தேர்தல் ஆணையமும் தேர்தல்களும் சந்தித்திருக்கிறது? இது குறித்து நிறைய விஷயங்களை நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் பத்மபூஷன் திரு கோபால்சுவாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. இந்த காலை பொழுதில் அவரை வரவேற்கலாம். சார், தேர்தல் அப்படின்னா ஒரு திருவிழா அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தேர்தல் நடக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மக்களுடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயுமே தேர்தல் குறித்து அவர்களுக்கு தெரிகிறதோ தெரியலையோ தேர்தல் நேரத்தில் பல விதமான விஷயங்களை அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு தேர்தல் அப்படிங்கிறது, நீங்கள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி சின்ன வயசுகளில் அந்த தேர்தலை பற்றி பல சுவையான விஷயங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸ்டார்டிங் டைமில் உங்களுக்கு தேர்தல் அப்படின்னா என்ன ஒரு பார்வை இருந்துச்சு? 1952 முதல் தேர்தல், ஏதோ நடக்கிறதுன்னு தெரியும், ரொம்ப விஷயம் என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து 57 தேர்தலும் போது எங்கள் ஸ்கூலினோட கரஸ்பாண்ட்டை தேர்தலில் நின்றேன். அதனால் ஸ்கூல்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்தால் எங்கள் கரஸ்பாண்டுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் தாத்தா வீட்டில் இருந்தேன். அவர் என்ன சொல் கேட்டுப்பார், சிரிச்சுட்டு பேசாமப்பார். அப்புறம் ஒருத்தர் கேட்டார், என்ன ஸ்கூலில் ஏதாவது சொன்னாங்களான்னு. ஸ்கூலில் அப்படி சொல்லலை, நாங்கள் தான் பசங்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படி. நம்ம கரஸ்பாண்டன் இருக்கிறாரே அவர். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உண்டு. பட் ஆனால் தேர்தல்னு இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப சுயமான பல இதெல்லாம் இருக்குது. முதல் தேர்தல் எப்படி நடைபெற்றது அப்படின்னு, 1952 தேர்தல் நடைபெற்றது. ஆனால் அதற்குள்ள ப்ரிப்பரேஷன்ஸ் சொல்கிறோமே, அது கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலம் நடைபெற்றது. தேர்தலுக்கான விதிமுறைகளை எப்படி நம்ம கொண்டு வரணும்? விதிமுறைகள் மாற்றம் இல்லை, அதுக்கு அது எப்படி அந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்பதற்காக விதிமுறைகள் ப்ராக்டிக்கல் ஒர்க்கு அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நடந்தது. 1950 ஜனவரி அன்றைக்கு தேர்தல் ஆணையம் அமலுக்கு வந்து தேர்தல் ஆணையம் உயிர் பெற்றதுன்னு சொல்லலாம். 26ஆம் தேதி நம்ம வந்து குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டோம். 50 25ஆம் தேதி ஜனவரி வந்த ஆணையம், முதல் தேர்தல் 51 செப்டம்பரில் தான் நடந்துச்சு. பொது தேர்தல் ஆரம்பித்தது. அந்த பொது தேர்தல் கிட்டத்தட்ட 7 மாதம் நடைபெற்றது. 51 செப்டம்பர்லேருந்து 52 மார்ச் 7 மாதங்கள் நடைபெற்றது. 52 மார்ச் வரல நடைபெற்றது. என்ன பதிவு செஞ்சுருக்காங்கன்னா கமிஷனுக்குள்ள ஒரு நிகழ்வுகளை பதிவு செய்யும்போது, இந்த தேர்தல் இவ்வளவு தாமதமாக நடைபெறுறது, அந்த காலகட்டத்தில் பிரதமர் இந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை ரொம்ப விரும்பலை, சீக்கிரமாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்போது தலைமை தேர்தல் அதிகாரியாக இருந்த ஆணையராக இருந்த திரு சென் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இது முதல் தடவையாக நம்ம செய்கிறோம், அதனால் எல்லா விதத்துலேயும் அது சரியான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக ரூல்ஸ் ரெகுலேஷன் மாத்திரம் இல்லை, ப்ரொசீஜர் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். யார் யார் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்களோ அவர்களுக்கு சரியான முறையில் அது கற்பிக்கப்பட வேண்டும் அதெல்லாம் சொல்லிட்டு நிறையா முதல் முதலையாக அவர் என்ன யோசித்தார்னா, அந்த காலகட்டத்தில் வந்து படித்தவர்கள் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 15% தான் நாட்டிலேயே, அதுலேயும் பெண்கள் படித்த பெண்கள் அப்படின்னா 7% தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்ன யோசித்தாருன்னா, இப்போ ஒரு ஒருத்தர் யாருக்கு ஓட்டு போடுகிறது எப்படி தெரியும் அவங்களுக்கு, அது எப்படி தெரியப்படுத்துறது, அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, எப்படி அவர் அறிந்து கொள்வார் இந்த ஓட்டு, அதுக்காக ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனியாக ஒரு பெட்டி இருந்தது.
கலர் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு வேட்பாளர் அந்த அந்த வேட்பாளருடைய சின்னமும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கு. இது இரண்டு தேர்தலில் இந்த மாதிரி நடைபெற்றது. மூணாவது தேர்தலில் 62 தேர்தல் வரக்குள்ளே இதில் மாறுதல் செய்து ஒரே பேலட் பேப்பர் ஒரே பெட்டி ஒரே பேலட் பேப்பரில் பல பல பேர் இந்த மாதிரி ஒவ்வொரு கலர் ஒவ்வொருத்தருக்கு வைக்கும்போது யார் யாருக்கு போடுறாங்க அப்படிங்கிறத உள்ள உள்ள இன்னேஜெண்டே கண்டுபிடிச்சிருவாங்க. முடியும் தேர்தல் நமக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் அது தேவையாக இருந்தது. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து தெரியாது, ஒரு இது படிக்காத ஜனங்களுக்கு தெரியாது எப்படி அறிந்து கொள்வார்கள். அது தவிர டைமும் குறைச்சலாக இருந்தது. முதல் முதல்ல அந்த அந்த தேர்தல் ஆரம்பம் வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா சிம்லா ஏரியாவில் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ப்ராசஸ் ஃபஸ்ட் டெஸ்டிங் பண்ணதா சார். இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் என்று சொல்லப்படுகிற அந்த ஏரியாவில் ஆரம்பித்தாங்க. ஏன்னா அக்டோபர் நவம்பர்லேருந்து பனி போய் பொழிப்பு இருக்கும். அதனால் அங்கே வந்து இப்போ வாக்கெடுப்பு நடத்த சாத்தியம் இல்லாத நிலை ஏற்படும்ங்கிறதுனால முதல்ல அங்கே ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பித்து படிப்படியாக நாடு பூர தழுவி தேர்தல் நடந்தது. 52 வரல நடந்தது. அதுக்கப்புறம் அந்த தேர்தலெலாம் குறைவான இந்த 7 இல்லை குறைவான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் தனியான ஒரு சின்னம் என்ற முறை ஏற்பட்டது. அதற்கான ரூல்ஸ் ரெகுலேஷன் கமிஷனே பண்ணாங்க. கமிஷனுக்கு இந்த பவர் உண்டு. கமிஷனுக்கு உள்ள பவருங்கிறது ரொம்ப வைட் பவர். ஆனால் அதில் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த விஷயத்தை பற்றி கமிஷன் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் செய்ய முடியும். ஆனால் அதை பற்றி ஏற்கனவே ஒரு ஒரு லா இருந்ததுன்னா அதில் செய்ய முடியாது. ஓகே, இந்த அளவு தான் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். வேறு லா இல்லைன்னா அவங்க புதுசாக பண்ணலாம். அந்த முறையில் தான் இந்த வேட்பாளருக்கான உள்ள சின்னங்கள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த முறை எத்தனை வருஷம் நடந்ததுன்னா 1998 வரல இந்த முறையில் தான் நடந்தது. இந்த சீட்டு வாக்குச்சீட்டு மூலமாக தான் நடைபெற்றது. ஆனால் 78 அப்போ அந்த காலகட்டத்தில் சக்தர் அப்படின்னு ஒருத்தர் இதுவாக இருந்தார், SL சக்தர்னு அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனாக இருந்தார். அவர் என்ன பார்த்தார்னா ஒரு அதுக்குள்ளே என்ன என்ன ஆச்சுன்னா ஜனத்தொகையும் அதிகரிச்சு வாக்காளர்கள் தொகை அதிகரித்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்துட்டு கணக்கு எடுக்கிறோம் பாருங்கள். அதுக்கு ரொம்ப சமயம் ஆயிற்று. அதனால் அவர் என்ன சொன்னார்னா இப்போ எலக்ட்ரானிக் மெத்தடில் இதை பண்ணணும், ஏன்னா டைம் அவ்வளவு கிடைக்கல, ரொம்ப குறைச்சலாக பண்ணணும். ஆனால் அவர் 78 ஆரம்பித்தது, மெஷின் ரெடி ஆகிடுச்சு. 80 மெஷின் ரெடி ஆச்சு. அதை வந்து பார்ட்டிகளுக்கு காமிச்சு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு காமிச்சு அவங்க ஒத்துக்கணும், கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் 82 முதல் முறையாக கேரளாவில் ஒரு கான்ஸ்டுவன்சியில் 100 போலிங் ஸ்டேஷன் இருந்த இடத்துல பாதி போலிங் ஸ்டேஷன், அதாவது 50 போலிங் ஸ்டேஷனில் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. 82 நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த நடைமுறைக்கு கொண்டு வந்ததுக்கு முன்னாடி இதை மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் நாங்கள் உபயோகப்படுத்த போகிறோம் என்று சொன்ன உடனே வேட்பாளராக இரண்டு முக்கியமான இரண்டு பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போய் இது இந்த முறையை அமல்படுத்தக்கூடாது என்று பெட்டிஷன் கொடுத்தார். கேரளா ஹைகோர்ட்டில் அது கேட்டதுக்கப்புறம் இதை பெட்டிஷனில் தள்ளி விட்டாங்க. அதை தள்ளிவிட்டேன்னு சொன்னாங்க. தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இந்த பெட்டிஷனை நாங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்று நீக்கி விட்டார். அவர் தேர்தலில் வின் பண்ணிட்டார். அவர் தேர்தலில் தான் ஜெயிச்சிட்டார். ஓ, பெட்டிஷன் போட்டவரே ஜெயிச்சிட்டார். போட்டவர் ஜெயிச்சிட்டார். அதனால் அதை பற்றி அவர் பேசலை. ஆனால் இப்போ முறை யாருக்குன்னா தோத்தவருக்கு முறை. ஓகே, அவர் முதல்ல ஒன்றும் சொல்லவே இல்லை. இப்போ அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இது சரியில்லை, முறை சரியில்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அதை ஒத்துக்கிட்டாங்க. 84 ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா லாவில் என்ன ப்ரொவிஷன் இருந்தது அப்படின்னா, என்ன எது இருக்குதுன்னா பேலட் பேப்பர்னு எது இருக்குது. ஓகே, பேலட் பேப்பரும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினும் ஒன்றல்ல. இவிஎம்ங்கிறது அங்கே ரெஜிஸ்டர் ஆகலை. அதனால் இதை வந்து லா இருக்கிறச்சே எலெக்ஷன் கமிஷன் வேறு ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு பிரின்சிபல் இருக்கிறதுனால என்ன சொன்னாங்க, இந்த தேர்தல் இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு தேர்தல் நடத்துறது செல்லத்தக்கதல்ல அப்படின்னு டெசிஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் இந்த லாவில் அமெண்ட்மெண்ட் பண்ணி இது வந்து தேவைக்கேற்ப எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தயார் செஞ்சு எல்லாம் பண்ணுறதுக்கு 1998 ஆயிடுச்சு. நடுவில் ஒரு 1.5 லட்சம் மிஷின் வந்தது. ஆனால் அந்த மிஷின் வரத்துக்கு முன்னாடியே அந்த காலகட்டத்தில் ஒரு விதமாக தேர்தல் முன்னாடியே நடைபெற்று விட்டதால் அதை மிஷினை யூஸ் பண்ணலை.
அதுக்கப்புறம் என்னமோ சில பல காரணங்களால் அதை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டாங்க. 98 அப்புறம் இதை வந்து மறுபடியும் கையில் எடுத்து ஆனால் ரொம்ப விவேகபூர்வமாக செயல்பட்டார்கள். முதல்ல சில இடங்களில் மாத்திரம், அப்புறம் ஒரு கான்ஸ்டுவன்சி, அப்புறம் ஒரு ஸ்டேட்டு, அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்தாங்க. இந்த இடத்துல நம்ம நீங்கள் கலர் பெட்டிகள் வச்சுருந்தாங்க, மஞ்சள் பச்சல். இதுக்கு முன்னாடி தேர்தல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் இல்லையா? நம்ம சொன்ன குடவோலை அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியான வரலாற்று காலங்கள். இதுக்கு இடைப்பட்ட காலங்கள் 35 தேர்தல் நடந்திருக்கு. அது என்ன விதமாக நடைபெற்றது ரொம்ப நான் டீட்டெயிலாக எனக்கு தெரியும், அந்த விஷயம் தெரியாது எனக்கு. பெட்டி தனியாக வச்சாங்களா என்ன? ஆனால் தேர்தல் வந்து இதுக்கு நடக்கலை, அசம்பிளிகளாக இல்லை, இது லோக்கல் பாடிஸ்க்கு தேர்தல் நடந்தது. எந்த விதமாக நடத்தினார்கள் என்று தேர்தல் நடந்தது என்று தெரியும், எந்த விதமாக அதில் ஏற்பாடுகள் செய்திருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது. 52 அப்புறம் தான் பொதுவான ஒரு தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது வந்துச்சு, 52 அப்புறம். அதுக்கப்புறம் இது 2001 முதல் முறையாக பூரா ஒரு ஸ்டேட்டு தழுவிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் உபயோகம் என்பது தமிழ்நாட்டில் நடந்தது. அந்த தமிழ்நாட்டில் அந்த இதை உபயோகிக்க போகிறோம்னு சொன்னப்போ அந்த காலகட்டத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர்கள் கோர்ட்டில் போய் இது செல்லத்தக்கதல்ல என்று டிக்ளேர் செய்ய வேண்டும் கேட்டார்கள். அது ஒத்துக்கப்படவில்லை. அவங்க தேர்தலில் வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி பேசலை. இப்போ வந்து அடுத்த வருஷம் 2002 பஞ்சாபில் இதை அமல் கொண்டாங்க. அப்போ வந்து அந்த காலகட்டத்தில் அங்கே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் மறுபடியும் இதை ஒப்போஸ் பண்ணார். ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து டெசிஷன் கொடுத்துட்டாங்க, இதை உபயோகிக்கலாம் என்று டெசிஷன் கொடுத்ததுனால அவர் அதை சேலஞ்ச் பண்ணலை. அதுக்கு பதிலாக என்ன சொன்னார்னா, இந்த ஓட்டிங் மிஷினில் நிறைய தவறுகள் இருக்குது, அதை நான் காமிப்பேன், அந்த காரணத்துக்காக இதை செய்யக்கூடாது என்று சொல்கிறேன். உடனே கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, சரி நீங்கள் இதை காமிங்க, தவறு அது சரியாக செயல்படாது என்பதை காமித்தீர்கள்னால் மேலே பார்க்கணும். அவர் வந்து கமிஷனில் அவரோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கமிஷனில் ஒரு 6 மணி நேரம் உட்காந்து மிஷின்லாம் பார்த்தாரு, ஒன்றும் சொல்ல முடியல, அவர் போயிட்டார். அவரும் தேர்தலில் ஜெயிச்சிட்டார். அதுக்கப்புறம் அதை பேசுறது விட்டார். இல்லை, ஒவ்வொரு தேர்தல்கள்லையுமே இது ஒரு மாறுதலாக இருக்குது. ஜெயிக்கிறது தான் நான் சொல்ல வரேன். தோத்தவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒருத்தரையும் குறை சொல்ல மாட்டாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே குறை சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ஆனால் இதெல்லாம் ஒவ்வொரு தேர்தல்கள்லையும் நம்ம சமாளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான வேலை தான். ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே தேர்தல் ஆணையம் மேலே தான் ஃபைல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் பொதுவாக அந்த மாதிரி தேர்தல் நேரங்களில் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு வரம்பு மீறி ஒரு நிழல் அமைச்சரவை அப்படிங்கிறது மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மக்கள் அந்த காலங்களில் ரொம்ப நெகிழலாக பார்க்குறாங்க, கஷ்டமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வரவேற்பு நிகழ்ச்சி தொடரும்.